டிஎன்பிசி மென்டாரின் அன்பு வணக்கங்கள். டிஎன்பிசி மென்டார் போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள தகவல்களை தினந்தோறும் தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று சில முக்கிய தகவல்களை நம்ம பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் டிஎன்பிசி மென்டார் தரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை தவறாமல் வந்து சேரும். இன்றைய செய்தியில் வந்து பிவி சிந்து தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்கு. பிவி சிந்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் வீராங்கனை, இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற கொண்டிருக்கக்கூடிய டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறாங்க. கடந்த ரியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியிலையும் இவங்க வந்து பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அதனால் தொடர்ச்சியாக இரண்டு ஒலிம்பிக்ஸில் தனிநபர் பிரிவில் பதக்கம் வென்ற வீராங்கனை என்ற பெருமையை பெற்றிருக்கிறாங்க. இன்றைய செய்தியில் மற்றொரு நபர் இடம்பெற்றிருக்கிறாரு, எம்மா மெக்கியோன் அப்படின்னு ஒரு நபர், விளையாட்டு வீராங்கனை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் போட்டியில் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த எம்மா மெக்கியோன் நீச்சல் போட்டியில் ஒரே நாளில் 7 பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. அதில் வந்து 4 தங்கப்பதக்கம், 3 வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. ஒரே நாளில் 7 பதக்கங்களை வென்ற வீராங்கனை என்ற பெருமையை வந்து எம்மா மெக்கியோன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எம்மா மெக்கியோங்கிற நீச்சல் வீராங்கனை வந்து பெற்றிருக்கிறாங்க. இன்றைய செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா ஜிகா வைரஸ் தொடர்பான செய்திகள் வந்திருக்கு. அதாவது ஜிகா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளாலையும் மகாராஷ்டிராலையும் ஜிகா வைரஸ்னால் வரக்கூடிய காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஜிகா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா கொசு மூலமாக பரவுகிறது, அதாவது ஏடிஸ் வகையான கொசு மூலமாக பரவுகிறது. இந்த ஏடிஸ் வகையான கொசு வந்து பார்த்திங்கன்னா டெங்கு வகையான காய்ச்சலை தரக்கூடிய ஒரு கொசுவாகும். அதன் மூலமாக தான் இந்த ஜிகா வைரஸ் பரவுது. இந்த ஜிகா வைரஸினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இவங்க இந்த ஜிகா வைரஸ்னால் தாக்கக்கூடிய அந்த பெறக்கூடிய காய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து கிடையாது, அதுக்கான தடுப்பு மருந்து வந்து இன்னும் கண்டுபிடிக்கலை. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டமால் அந்த மாத்திரைகளை உட்கொண்டு அந்த காய்ச்சலை வந்து போக்கிக்கலாம். முடிந்த அளவுக்கு வந்து நம்ம கவனமாக இருந்து தவிர்க்கணும். ஏடிஸ் வகையான கொசுவை தடுப்பதன் மூலமாக தான் இந்த காய்ச்சலை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற தகவல் வந்து இன்றைய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநா பாதுகாப்பு சபை கூட்டம் தொடர்பான ஒரு செய்தி, அதாவது ஆகஸ்ட் மாதத்திற்கான ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு தலைமையேற்பதற்கு இந்தியாவுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்திற்கு தலைமையேற்க இந்திய பிரதமர் தலைமையேற்க உள்ளார். ஸோ முதல் முறையாக ஐநா பாதுகாப்பு அவையில் கூட்டத்தில் தலைமையேற்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு முதல் முறையாக பிரதமர் மோடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது இன்றைய செய்தியில் வந்து வந்திருக்கு. அடுத்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பட்ஜெட், தமிழக முதல்வர் வந்து வேளாண் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டை வந்து தயார் பண்ணி இந்த நடப்பு ஆண்டு பட்ஜெட்டில் வந்து சமர்ப்பிக்கணுங்கிறத சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாமல் இது தொடர்பான வேறு செய்திகளையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியாவில் வேளாண் பட்ஜெட்டை முதல் முறையாக தனியாக தாக்கல் செய்த மாநிலம் இது, எக்ஸ்க்ளூசிவாக வேளாண் பட்ஜெட் அறிமுகம் செய்த மாநிலம் இது அப்படின்னா கர்நாடகா தான் முதன் முதலாக எக்ஸ்க்ளூசிவாக வேளாண் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க 2011 ஓகேயா. ஸோ சமீபத்தில் வந்து ராஜஸ்தான் மாநிலமும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டில் வந்து வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக முதல்வர் வந்து வேளாண் பட்ஜெட்டை வந்து தனியாக தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இன்றைய வீடியோ தொகுப்பில் வந்து 5 தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். போட்டித் தேர்வுக்கு தினந்தோறும் இது போன்ற நடப்பு நூல்கள் தகவலை நம்ம தேடி படிச்சுக்கிட்டோம்னா, தெரிந்து கொண்டோம்னா வரக்கூடிய போட்டித் தேர்வுகளை எளிமையாக அணுகலாம். ஸோ அந்த வகையில் டிஎன்பிசி மென்டார் தினந்தோறும் பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு தர இருக்கு. தொடர்ச்சியாக டிஎன்பிசி மென்டாருடன் இணைந்திருங்கள்.